மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் சற்று நேரத்துக்கு முன்னர் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த நபர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு ஏறாவூரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் விளக்கம் அறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக நீதிபதி எம்ஐஎம் ரெஸ்வி முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். ஏறாவூர் முகாந்திரம் வீதியில் உள்ள வீடொன்றினுள் 56 வயதான தாய் மற்றும் அவரது மகள் ஆகியோர் பொல்லால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டனா்.